அஸ்லாம் அலைக்கும் இன்று ஒரு துவா தொடர் மூன்று இப்ராஹிம் நபியும் அவர்களின் மகனான இஸ்மாயில் நபி அலஹி சலாத்து வசலாம் இரண்டு நபர்களும் இணைந்து களபாவை கட்டி முடித்ததும் அல்லாஹ்விடம் அவைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று துவா செய்தார்கள் ரொப்பன தப்பல் மின்னா இன்ன கந்த சமியுல் அலீம் ஒத்துப அலைனா இன்ன கந்த தவ்வாபுர் ரஹீம் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீயே எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறாய் எங்களை கருணையுடன் பார்த்து எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையோனுமாகும் இருக்கிறாய் என்று இரண்டு நபர்களும் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள் என்று திருக்குரானில் இரண்டாவது சூறா நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் சொல்கின்றது நாமும் வீடு கட்டினாலும் அல்லது நல்ல காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ்விடம் அவைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று இத்துவாக்களை ஓதி பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அங்கீகரித்து கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும்